ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மஷ்ரூம், தக்காளி, வெங்காயம், லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட, சின்ன வெங்காயம், பட்டை கிராம்பு, ஒரு பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு கர்டு. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, ஸ்டார் பூ எல்லாம் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி நம்ம வீட்லேயே ட்ரை பண்ண போகிறோம். அந்த மசாலா பொடிக்கு தேவையானதெல்லாம் பட்டை கிராம்பு, அன்னாச்சி பூன்னு, நெக்ஸ்ட் ஸ்டார் பூ, தனியா, பிரியாணி இலை, இது எல்லாமே போட்டு வறுத்து நம்ம ட்ரையாக பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த பவுடர் வந்து நம்ம எல்லா பிரியாணிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் புதினா, கொத்தமல்லி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சரி, இப்போ வாங்க எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட, வெங்காயம், ஒரு பட்டை கிராம்பு, கொஞ்சம் புதினா, ஒரு கொஞ்சம் ஒரு கொத்தளவு கொத்தமல்லி தழை, ஒரு பச்சை மிளகாய், எல்லாமே சேர்த்து பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் விட்டுட்டோம். நெய் விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறோம். ஆயிலும் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளுமே போட்டு தாளிச்சிடுறோம். ஃபஸ்ட்டு நல்லா தாளித்து வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 2 டைம் பரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனை சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியன் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு 2 பிஞ்ச் அளவு சால்ட் நம்ம இதில் சேர்த்து வதக்கி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கணும். இந்தளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கி நல்லா வதங்கின ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு புதினா பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இது எல்லாமே நம்ம இதில் போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதனுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம். நல்லா இதனோட பச்சை ஸ்மெல்லாம் இப்போ போயிடுச்சு. இந்த இப்போ வந்து நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டொமேட்டோ எல்லாமே சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதங்கி நல்லா ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கின உடனே தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பிரியாணி மசால் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இந்த பிரியாணி மசால் வந்து நீங்கள் அதிகமான அளவு செஞ்சு ஹேர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி நமக்கு தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மட்டும் இல்லாமல் சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது போட்டதுக்கப்புறம் ஒரு கை குடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணி போட்டுக்கிறோம். இது கூடவே உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இந்த சின்ன ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மிளகாத்தூள் போட்டோடனே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இதனோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அந்த காரம், அந்த புதினா ஃப்ளேவர்லாம் நல்லா அந்த மசாலாவில் இறங்கணும். அதுக்கு அடுத்து வந்து நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மஷ்ரூமை சேர்த்துக்கிறோம். மஷ்ரூமை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாமே அந்த மஷ்ரூம்லேயும் இறங்கும்.
இந்த மஷ்ரூமில் நல்லா அந்த மசாலா எல்லாம் இறங்கின உடனே நல்லா அந்த காரம் அந்த ஃப்ளேவர் எல்லாமே மஷ்ரூம்குள்ளே போகும். நல்லா வதக்கி அந்த அந்த சாஃப்ட் ஆகிடும். வதக்கிட்டே இருங்க. நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு கர்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு ஆஃப் லெமன் வந்து புளிஞ்சு வச்சுருக்கோம், அந்த லெமனையும் இதில் சேர்த்துக்கிறோம். இந்த வாட்டர் மட்டும் ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். நல்லா கிண்டி விடுங்க, அடியில் அடி பிடிக்காமல் நல்லா பரட்டி பரட்டி கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த கர்டு அந்த லெமன் எல்லாமே வந்து அந்த இடத்துல நமக்கு சேர்ந்து வரணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதுலேயே தண்ணி பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியிலையே மஷ்ரூம் வந்து பாதி அளவுக்கு வெந்துடும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த புதினாலாம் அப்படியே முழுசாக இருந்தால் பிடிக்காது, அதை வந்து நம்ம அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் இப்போ இன்றைக்கி இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அரிசி நல்லா 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி அளவில் 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எல்லோருமே ஃபஸ்ட்டு வாட்டர் ஊற்றி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு அரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அந்த மசாலா எல்லாமே அரிசியில் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் நல்லா வரும். அரிசியில் நல்ல அந்த டேஸ்ட் வரும். இல்லைன்னா அந்த மசாலா மட்டும் மேலே நின்றுக்கும், கீழே வந்து ஒயிட்டாக சாதம் அப்படியே இருக்கும் இல்லைங்களா. அதனால் நம்ம இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் வந்து நல்லா எல்லா இடமும் ஈவனாக அந்த மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போ அரிசி போடுறோம். அரிசி எல்லாமே போட்டுட்டு ஃபுல்லாக அடியிலேருந்து ஃபுல்லாக நம்ம லேஸாக பரட்டி விடணும். ரொம்ப அழுத்தி பரட்டினோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும், நமக்கு நல்லா வராது. நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறேன், நார்மல் அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா அரிசி எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரணும். இப்போ பாருங்கள் அந்த ஈவனாக எல்லா இடமுமே நமக்கு மசாலா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்களா. இந்த சமயத்தில் நல்லா கொஞ்சம் அழுத்தமாக அழுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு அளந்து வச்சுருக்கக்கூடிய வாட்டரை நம்ம இதில் ஊற்றிக்கிறோம். தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியில் அங்கேயே மேலே நிற்காமல் எல்லா இடமும் ஈவனாக அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இந்த சைடில் இருக்க மசாலாலாம் நம்ம எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நல்லா எல்லா இடமும் நமக்கு அந்த பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும். கீழே மட்டும் ஒயிட்டாக நிற்காமல் எல்லா இடமுமே பிரியாணி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் நம்ம தம் மூடி வச்சு வேக வச்சோம் சிம் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பார்த்தீங்கன்னா 1/4 வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் தூவிக்கிறோம். தூவி இப்போ வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் தம் வைக்க போகிறோம். அதுக்கு வெயிட் வைக்கணும். மேலே வந்து நான் இந்த இடிக்கல் வைக்கிறேன். இந்த இடிக்கல் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சைடில் எந்த ப்ரெஷரும் எதுவும் போகாத அளவுக்கு நல்லா வெயிட்டாக வச்சிடலாம். எனக்கு இதுவே வெயிட் போதுமான அளவு. இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வாவ் சூப்பராக வெந்திருக்கா சாப்பாடு பாருங்கள். இப்போ நான் எடுத்து கொடுக்குறேன்.
அரிசி பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு ஈவனாக எல்லா இடமும் மசாலா ஸ்ப்ரெட் நல்லா ஈவனாக வெந்திருக்கு. அரிசி பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு நமக்கு பிரியாணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த பிரியாணி எடுத்து நம்ம சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு நம்ம பாப்பா அவங்கக்கிட்ட கேட்கலாம். இதை மெதுவாக நம்ம கிண்டி விட்டு அடியில் இருக்க அந்த பெரட்டி விட்டுட்டு நம்ம கூட தொட்டுக்க ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். ஆனியன் ரைத்தா வித் மஷ்ரூம் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை பெல் பண்ணுங்கள், ஆல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.